எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா 50 நாட்கள் தான் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 70வது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக. இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரஜினி மக்கள் மன்றம் சார்ந்தவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் ஒரு அற்புதமான முறையில் முன்னெடுத்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த 50 நாட்களும் மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி நிறைய நற்பணி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் அவரை பற்றி சில கூறிய சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கே பகிர்கிறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, மலேசிய அதிபர் தேர்தலில் போட்டியிட்டுருவர் அன்வர் அப்படிங்கிறவங்க வந்து தினத்தந்திக்கு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க தந்தி டிவிக்கு. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆரம்பக்கட்ட திரைப்படங்கள்லேருந்தே வாட்ச் பண்ணிட்டு வரேன். அவருடைய அந்த அரசியல் பேசும் விஷயங்கள் வந்து ரொம்ப சாமானிய மனிதனுக்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதேமாதிரி இந்த சிவாஜி த பாஸ், அந்த மொட்டை பாஸ் அந்த மாதிரி தான் நான் கோட் போட்டு நானே தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுத்தேன். அதேமாரி ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, அவர் ஒரு அற்புத மனிதர் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை வந்து அவர் பதிவிட்ட நிகழ்வு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது வந்து நம்ம இன்னொரு அவரும் ஒரு ஃபாரினர், ஒரு அரசியல் தலைவர் தான், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே அந்த படையப்பா படத்தில் அந்த ஊஞ்சலில் உட்காருவார்ல, அதே மாதிரி உட்காந்து அவர் அந்த போஸ் கொடுத்துட்டு என்னால் அவரை மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்ன அந்த நிகழ்வு, இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுது. அதேமாரி நேற்று பார்த்திங்கன்னா அந்த வெற்றி தேட்ரு, ஜிகே சினிமாஸு, இதுமாரி நிறைய அந்த தேட்டர் ஓனர்ஸ் அவங்க பசங்கள்லாம் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவங்க எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை தான், எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் திரையிடும்போது மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இது தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு அற்புத உறவு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுமாரி ஒரு அற்புதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் 50 நாள் தான், அற்புதமான ஒரு கொண்டாட்டம். இப்போ விக்ரவாண்டி, நாங்குநேரி அந்த தொகுதி நிலவரங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் 2021 யார் சாலிட் முதல்வர் அப்படிங்கிறத. ஏன்னா அதுக்குள்ளே நிறைய கால்குலேஷன் இருக்குது, அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அது அரசியல். நீங்கள் தலைவருக்கான வாழ்த்துக்களை இதன் மூலமாக கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.